புல் ஸ்டேட் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அப்பப்போ ஈக்விட்டி பற்றி எழுதிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம பிளாக்ல வந்து ஒரு விஷயம் எழுதியிருந்தோம், அதாவது ஈக்விட்டியில் வந்து கத்தோலிக் சிரியன் பேங்க், கத்தோலிக் சிரியன் வங்கி சிஎஸ்பி பேங்க்னு சொல்லுவோம். அந்த சிஎஸ்பி பேங்க் வந்து ஈக்விட்டியில் ஐபிஓ கொண்டு வராங்க. அந்த ஐபிஓட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 195 ருபீஸ். இதை லாட் கணக்கில், 75 லாட் கணக்கில் வாங்கணும். இதை வாங்கலாமா வேண்டாமா என்ன செய்யலாங்கிறதுக்கு வந்து ஒரு பதிலுமா எழுதியிருந்தோம் காலையில் நம்ம புல் ஸ்ட்ரீட் பிளாக்ல. அது என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா, இதை வாங்கலாம், இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸ்டாக்னா மான் துள்ளி ஓடுற மாதிரி. ஸ்டாக் ஆப்ரேஷனுங்கிறது என்னன்னா, ஐபிஓவில் எந்த ஸ்டாக் வந்தாலும் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி அது லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு குபக்குன்னு மேலே போகும்போது வித்துட்டு வெளியே ஓடி வந்ததுனால அதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஆப்ரேஷன். இதைத்தான் நாங்கள் பல வருடங்களாக வந்து ஐபிஓ வரும்போதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஐபிஓ வந்து இப்போ அதிகமாக வரல. ஒரு மார்க்கெட்டில் வந்து ஐபிஓ அதிகமாக வந்தது அப்படின்னா, அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஐபிஓ அதிகம் வராமல் எப்போயாவது ஒரு ஐபிஓ வரும்போது திடீர்னு எல்லாம் திமுக திமுதுன்னு அதை போய் விழுவாங்க. இப்போ இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ப்ரைவேட் பேங்காக இருக்கிறதுனால இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு டவுட் வரும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம புல் ஸ்ட்ரீட்டில் என்ன சொல்கிறோம், இது வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன் மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்க பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம இதை வாங்க சொல்லி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம பிளாக் நிறைய பேர் பார்த்துட்டு கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 85 டைம்ஸ்க்கு மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த கொடுத்த பெரிய முதலீட்டாளர்கள், பணம் அதிகமாக உள்ளவர்கள், அவங்க மட்டுமே அள்ளி அள்ளி போட்டு இதை வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 165 மடங்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே இருக்குதுல இந்த சிஎஸ்பி பேங்க்கில். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இப்போ இன்றைக்கி மார்க்கெட்லேயே இது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குது. ஹெச்என்ஐ அதிகமாக வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஹெச்என்ஐயில் வந்து எல்லாருமே வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன் அந்த லிஸ்ட்டை இன்றைக்கி விற்பாங்களான்னு சொல்ல முடியாது. சில பேர் விற்கலாம், இது ஸ்பெகுலேட்டிவாக பண்ணுறவங்க வந்து விற்பாங்க. அது ஆப்ரேட்டர்ஸு அந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து இதை வந்து விற்றுட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்டாக் ஆப்ரேஷனாக வெளியே வந்துடுவாங்க. மற்றவங்க இதை வைக்கலாமான்னு பார்த்தா, அப்படி நீங்கள் நீண்ட காலத்துக்கு வைக்கிறதா இருந்தால் ஒரு வருடத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன் ஒரு வருடத்துக்கு மேலே வைக்க வேண்டான்னு கேட்டால், இது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டர் வந்து தேர் பவுண்ட் டு நார்ம்ஸு, ஆர்பிஐ கண்ட்ரோல், அது இதெல்லாம் இருக்குது. மார்க்கெட்டு மணி மார்க்கெட் எப்படின்றது அடுத்த வருஷம் எப்படின்னு நம்ம வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாலிசி வைஸாக இருக்கிறதுனால பண்ண முடியாது. அப்போ வந்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க 1 இயர் வச்சுக்கோங்க, டிவிடெண்ட் வாங்கிக்கோங்க. மற்றவங்க லிஸ்டிங் அன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, லக் இருந்து கிடைச்சதுன்னா லிஸ்டிங் அன்றைக்கி நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பை அட் லோ செல் அட் ஹை தான். அதுதான் எப்போவுமே வந்து மார்க்கெட்டக்கூடிய பேசிக்கான தம் ரூல். அப்போ அந்த கீழே இருக்கும்போது வாங்கி மேலே குத்திட்டே இருக்கணும். இதை வந்து மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஐபிஓ வருது அப்படின்னா அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சான்ஸை விட வேண்டாம், பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட்டோட இந்த அப்டேட்ஸை வந்து பார்த்துட்ருங்க. மெயினாக நம்மளுடைய உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னாலே வி ஆர் மென்ட் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான். இப்போ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் எப்படிலாம் செய்யலாங்கிறது வந்து வழிமுறைகள் சொல்லியிருக்காரு. ஸ்பெஷலாக சில கோர்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது இந்த பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் வந்து லிஸ்ட் பண்ணி விட்ருக்கோம். ஸோ மெயின் ஆப்ஷன் ட்ரேடிங்கு ஃபியூச்சர்ஸ் பண்ணுறோம். ஈக்விட்டியில் அப்பப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த அப்டேட்ஸ் வந்து இந்த சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளாகோட அட்ரஸை கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். பிளாக் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்ருங்க. சில சமயங்களில் வந்து என்ன தோணுது, லைவ் மார்க்கெட் என்ன தோணுது, அதை வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸாகவும் போடுறது வழக்கம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.